அடிப்படை வசதிகள் கேட்டு கும்பகோணம் நகராட்சி ஆணையரிடம் ஆதிலட்சுமி நகர் நல சங்கம் சார்பில் மனு. கும்பகோணத்தில் சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கேட்டு ஆதிலட்சுமி நகர் நலசங்கம் சார்பில் கும்பகோணம் நகராட்சி ஆணையரிடம் ஆதிலட்சுமி நகர் நலசங்கம் தலைவர் உத்ராபதி தலைமையில் 10 மேற்பட்டோர் இன்று மனு அளித்தனர். கும்பகோணம் மாதுளம்பேட்டை ஆதிலட்சுமி நகர் பகுதியில் 100 மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இப்பகுதியில் சாலை, மின்சாரம், பாதாள சாக்கடை ஆகிய அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி கும்பகோணம் நகராட்சி ஆணையரை சந்தித்து மனு அளித்தனர். அதில் கடந்த 20 மேலாக முறையான சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததால் மிகவும் அவதிப்பட்டு வருகிறோம். தெருவிளக்கு வசதியும் இல்லாததால் இரவு நேரங்களில் நடந்து செல்ல முடியாத நிலையில் உள்ளோம். மேலும் இப்பகுதியில் பாதாள சாக்கடை குழாய்கள் பதிக்கும் பணிகள் முழுமை அடையாமல் பணிகள் பாதையில் நிற்பதால் கழிவுநீர் சாலையில் வழிந்து ஓடுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட பகுதியில் சாலை, மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் என மனுவில் தெரிவித்துள்ளனர். இம்மனுவை பெற்றுக்கொண்ட நகராட்சி ஆணையர் லட்சுமி கோரிக்கைகள் குறித்து விரைந்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். நகராட்சி ஆதிலட்சுமி நகர்லேருந்து வந்திருக்கோம். நகராட்சி செலுத்த வேண்டிய அத்தனை வரியிலும் முறைப்படி செலுத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே கடந்த 20 50 இங்கே வந்துருக்கு. எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதியான மின்விளக்கு, பாதாள சாக்கடை, சாலை வசதியை செஞ்சு தர்றதுக்காக நகராட்சி ஆணையரை சந்தித்து மணி கொடுக்க வந்திருக்கோம்.